வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த பொருள் இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு மூணே பொருள் போதுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சத்தான ஒரு ஸ்வீட்டும் கொடுங்க. இப்போ அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இருக்கு. ஃபஸ்ட் இது ஒரு லேசாக வாசனை வரும், வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம வறுத்துட்டு பொட்டுக்கடலையை ஸ்வீட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொட்டுக்கடலையுடைய பச்சை வாசனை வராமல் இருக்கும். 1 நிமிஷம் போல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு வெல்லம் எடுத்துருக்கங்க. வெல்லம் பொட்டுக்கடலை 200 கிராம் எடுத்ததுனால வெல்லம் ஒரு 175 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கும் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கப்பில் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கலை இப்போ நல்லா மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுட்டோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சுங்க. இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேனில் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கிறேங்க. வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடலாம். ஸ்டவ்ஸ் நல்லா சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு மாவு பொட்டுக்கடலை மாவு செய்த உடனே சீக்கிரமாக நமக்கு இறுகி கொடுத்துரும். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பொட்டு மாவு செய்த உடனே 1 நிமிஷத்துலேயே பாருங்கள் எல்லாம் வெள்ளை தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா மாவு நல்லா சேர்ந்த போல் ஆயிடுச்சு. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப சத்தானதுங்க. நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெள்ளத்தில் இரும்பு சத்து இருக்குது. பொட்டுக்கடலையிலையும் அதே மாதிரி இரும்பு சத்து இருக்குங்க. எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பதம் பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் பேனில் நமக்கு ஒட்டவே இல்லை. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுருண்டு வரணுங்க. இந்த பதம் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நெய் தடவுனா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் டிஃபன் பாக்ஸ்லேயே நெய் தடவி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சுட்டு ஃபுல்லும் தடவி கொடுத்துடலாங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் கவுத்துடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.